கதை சொல்லட்டுமா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்டோரி அரேபியன் 1001 இரவுகள் எபிசோட் 5. லாஸ்ட் எபிசோட்ல மான பிடிச்சிட்டு வந்த ஒரு மனுஷன், அவர் வந்து பூதம் கிட்ட பேசுறாரு. என்னன்னா, அந்த பணக்கார வணிகனை அந்த பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தணும்ன்ற நோக்கத்துல தான் ஒரு கதை சொல்ல போவதாகவும், அந்த கதை அந்த பூதத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த பணக்கார வணிகருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில முக்காவாசியில ஒரு பகுதி குறைச்சிடணும் அப்படின்ற வாதத்தை வச்சு அவரு கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு எபிசோட்ல அது என்ன ஸ்டோரின்றத நம்ம பார்க்க போறோம். முதல் கணவன் அவர் வந்து அந்த பூதத்துக்கிட்ட பேசுறாரு. என்ன அப்படின்னா, நான் இந்த கையில பிடிச்சிருக்கல்லையா மான், இது என்னுடைய சொந்த மனைவி, என்னுடைய காதல் அன்பு பாசம் மிகுந்த என்னோட மனைவி தான் இந்த மானா மாறியிருக்கான். இப்போ நான் சொல்ல போறது என்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பூதமோ அவர் சொல்லக்கூடிய ஸ்டோரியை கேட்கறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. அந்த முதல் கணவன் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கைய பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அந்த மான் தான் அவருடைய மனைவி. அவங்க ரொம்ப வருஷமா திருமண வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியுமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்களுடைய சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற குறைய சுத்தி காட்டி பேச ஆரம்பிச்சாங்களாம். இது கணவன் மனைவிக்கு இடையே வந்து சங்கடத்தை ஏற்பட்டுச்சு. சோ அந்த ப்ராப்ளம சரி செய்யறதுக்காக அந்த கணவன் அவர் வந்து மறுமணம் செஞ்சுக்கிறாரு, வேற ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்க மேலையும் முதல் மனைவி மேல வச்சிருக்க மாதிரி அன்பு பாசம் அக்கறை எல்லாமே காட்டி அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளை ஒன்று பிறக்குது. இவரு தன்னுடைய இரண்டு மனைவிகள் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாரோ அதே அளவு தன்னுடைய குழந்தை மேலையும் பாசம் காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த கணவன் வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய இரண்டாவது மனைவியும் அவங்களுடைய குழந்தை மேலையும் அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஃபீல் அந்த முதல் மனைவிக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஈகோவால கொஞ்சம் பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் அவர் வந்து தன்னுடைய வணிக விஷயமா வெளியூருக்கு போக வேண்டியது இருந்தது. அதனால தன்னுடைய முதல் மனைவி கிட்ட சொல்லிட்டு புறப்பட்டிருக்காரு. தன்னுடைய இரண்டாவது மனைவியும் அவனுடைய குழந்தையும் வந்து பத்திரமா பாத்துக்க சொல்லி முதல் மனைவியினுடைய பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு சில மாதங்கள் ஆயிடுது. அவர் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு ஆசாசிய வந்து பாக்கலாம் அப்படின்ட்டு வராரு. வந்து பார்த்தா அவருடைய முதல் மனைவி மட்டும்தான் அங்க இருக்காங்க. இரண்டாவது மனைவியும் அவங்களுடைய குழந்தையும் அந்த இடத்துல இல்லை. அவரு இங்கேயும் சுத்தி தேடி பாக்குறாரு, ஆனா அவங்க கண்ணுல தென்படவே இல்லை. அப்புறம் வந்து தன்னுடைய முதல் மனைவி கிட்டே என்ன நடந்தது, எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ தன்னுடைய முதல் மனைவி வந்து சொல்றாங்க என்னன்னா, அவருடைய இரண்டாவது மனைவி அவங்களை வந்து பாம்பு கடிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. தன்னுடைய தாய் இறந்து போன சோகத்தை வந்து ஜீர்ணிச்சுக்க முடியாத அவங்களுடைய பிள்ளை வந்து அதையும் நினைச்சு நினைச்சு மனம் நொந்து போய் பித்து பிடிச்சு எங்கேயும் ஓடி போயிட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது தன்னுடைய முதல் மனைவி சொன்னாங்க அப்படின்றதுக்காக அவர் அது உண்மைதான் இருக்கும் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா அது அவரால ஏத்துக்க முடியல. அவர் மனசு வந்து அதை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுட்டே இருக்கு. ரொம்ப மாசங்களா அவர் வந்து அதை நினைச்சு வேதனைப்பட்டுட்டே இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அவங்க ஊர்ல திருவிழா போடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பசு மாடுகளை கொண்டு சாப்பிடுவாங்களா, மாமிசமா சாப்பிடுவாங்களாம். அப்போ இவர் வந்து தன்னுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட சொல்லி தனக்கு ஒரு கொழுத்த பசு மாடும் ஒரு கன்றுக்குட்டியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏன்னா அவர் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ்க்கு இவங்க சாப்பாடு போட்டு அவங்களை சந்தோஷப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக அந்த வேலையாள் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி அந்த வேலையாளும் போயிட்டு தான் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பசு மாடையும் ஒரு கன்றுக்குட்டியும் பிடிச்சிட்டு வராங்க. அந்த பசு மாடு கன்றுக்குட்டியும் வந்து இந்த முதல் கணவன் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்த உடனே அதுங்களுக்கு
இனம் புரியாத சந்தோஷமா ஏதோ அவரு கூட ரொம்ப காலமா பழகின மாதிரி அவரு சுத்தி சுத்தி வந்து அதனுடைய நாக்கால அவரை நக்கி நக்கி வந்து ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சுங்களா. அதை பார்த்தது இந்த கணவானுக்கு ஒண்ணுமே புரியலையா. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அந்த பசுமாட்டையை கன்று குட்டியை பாக்குறாரு. ஆனா அதுங்க என்னவோ தனக்கு ரொம்ப சொந்தமானவங்க கிட்ட பழகிற மாதிரி இந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கே அப்படின்றது இவருக்கு புரிஞ்சுக்க முடியலையா. இருந்தாலுமே வந்து அவங்க அங்க கோவிலுக்கு வந்திருக்கிறது வந்துட்டா அந்த பசுமாட்டை பலி கொடுத்து அது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடறதுக்காக. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசுமாட்டை வெட்ட சொல்லி உத்தரவிட்டுடுறாரு. அந்த கன்றுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட துள்ளி குதிச்சு தான் பிள்ளை அவர்கிட்ட விளையாடுற மாதிரி அது விளையாடிட்டு இருந்துச்சான். அதனால அந்த கன்றுக்குட்டியும் அவராக்கு கொல்ல மனசு இல்லாம அதை அப்படியே நிக்க வைக்க சொல்லிட்டாங்க. மாறாக அந்த பசுமாட்டை மட்டும் வெட்டி கொலை பண்ண சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த பசுமாட்டை வெட்டிடுறாங்க. ஆனா அதை வெட்டிட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ள சதைகளே இல்லையா, வெறும் எலும்போ நரம்புகளும் மட்டும்தான் இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு அப்படின்னா மனுஷ துண்டை மனுஷனுடைய உடம்ப வந்து ரெண்டு துண்டா வெட்டினா எப்படி அவங்களுடைய உடல்ல உறுப்புகள் இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த பசுமாட்டினுடைய உடல் உறுப்புகள் வந்து காணப்பட்டுச்சான். அதை பார்த்துட்டு இந்த கணவனுக்கு ஒண்ணுமே புரியலையா. அப்புறம் அவர் அது எல்லாத்தையும் போட்டு தான் மனசுக்குள்ள குழப்பிட்டு அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. வந்து தம் மனைவி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. அவங்களும் வந்துட்டு இவரை சமாதானப்படுத்த எதேதோ சொல்றாங்க. அப்புறம் இவர் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது விடிஞ்சது பாத்தீங்கன்னா இவர் வீட்டு வேலையால் இருக்காரு இல்லையா, அவர் வந்து விடிஞ்சதும் விடியாததுமா வந்து இவங்க வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த கணவனை மீட் பண்றதுக்காக. இவரும் வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்து அந்த வேலையால பாக்குறாரு. என்னாச்சு இவ்வளோ காலையில அவசரமா வந்திருக்கீங்க, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா அப்படின்ட்டு கேக்குறப்போ இந்த வேலையால் வந்து அவர்கிட்ட சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஐயா நைட்டு நம்ம கோவில நடந்த விஷயத்த பத்தி நீங்க மனசுல குழப்பிட்டு இருந்தீங்க இல்லையா, நான் வீட்டுல போயிட்டு என்னுடைய பொண்ணு கிட்ட சொன்னேன், அவ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அத நான் உங்ககிட்ட உடனே சொல்லியே ஆகணும் அப்படின்ற விஷயத்துல என்னுடைய மனசு என்ன உறுத்திட்டே இருந்துச்சு, நைட்டெல்லாம் தூங்கவே முடியல, அதனாலதான் நானு காலையில இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டு வந்துட்டேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்க கேளுங்க, இதை சொல்லலன்னா என் மன என்ன வேதனையிலே நான் செத்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த கணவனும் வந்துட்டு கேக்குறாங்க, அப்படி என்ன விஷயம், அவ்வளவு முக்கியமான விஷயமா, சரி சொல் நான் கேக்குறேன் அப்படின்ட்டு கேட்டாரு. அப்போ இந்த வேலையால் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா அவருடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட இருந்து சில மந்திரங்களை வந்து கத்திருக்காங்க, சித்த மந்திரங்கள், அதை வச்சு இவங்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் செஞ்சிருக்காங்களா. அப்போ இவரு கோவில்ல இருந்து பிடிச்சிட்டு போனார் இல்லையா அந்த கண்ணுக்குட்டி, அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து வெக்கப்பட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாலாம், அப்புறம் ரொம்ப வேதனைப்பட்டு தன்னுடைய முக பாவனைகளை அடிக்கடி மாத்திட்டே இருந்தாலாம். அப்போ இந்த வேலையால் போய் அந்த பொண்ணு கிட்டே கேட்டிருக்காங்க, என்னாச்சுமா எதுக்காக இப்படி நீ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்குறப்போ அந்த பொண்ணு வந்து சொல்றலாம், அப்பா இந்த கண்ணுக்குட்டி யாருன்னு தெரியுமா, நம்ம எஜமானனுடைய மகன், அவர் தான் வந்து இப்படி உருமாறி வந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த இறந்து போன பசுமாடு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கணவனுடைய இரண்டாவது ஆசை மனைவி. இவங்க ரெண்டு பேரும் யார் இப்படி உருமாத்தினது அப்படின்னா அந்த கணவனுடைய முதல் மனைவி. இவங்களுக்குள்ள இருந்த ஈகோ ப்ராப்ளம் அந்த முதல் மனைவிய இந்த அளவுக்கு செயல்படுத்த வச்சிருக்கு. அப்புறம் அந்த கணவன் வந்துட்டு தன்னுடைய வேலையால அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி, அம்மா உனக்குதான் சில மந்திரங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா, அந்த மாயாஜாலத்தை யூஸ் பண்ணி இந்த கன்றுக்குட்டியா இருக்கக்கூடிய என்னுடைய மகனை மீண்டும் பழைய உருவத்துக்கு மாத்தி கொடுக்குறியா அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, கண்டிப்பாக நான் மாத்தி கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு, நீங்க கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் நான் இந்த செயலை செய்வேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தான் மனைவியை தான் நானே கொலை பண்ண சொல்லிட்டேன், அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய என்னுடைய மகனாச்சும் எனக்கு கிடைக்கணும், அதுக்காக நான் நீ என்ன கண்டிஷன் சொன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உன்னுடைய கோரிக்கைகளை நீ சொல்லுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி சொல்ற. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மீண்டும் அவருடைய பழைய உருவத்துக்கு திரும்பினாருன்னா உங்களுடைய பையனுக்கு வந்து நீங்க என்னதான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லிடுறாரு. அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவருடைய செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய முதல் மனைவி இருக்காங்க இல்லையா, இந்த அளவுக்கு கொடூர மனம் படைத்த அவங்களுடைய முதல் மனைவி வந்து நானு எனக்கு தோன்ற உருவத்துக்கு நான் மாத்திடுவேன், ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு இவங்க பிரச்சனை செஞ்சிருக்காங்க, மீண்டும்
ஃபியூச்சர்ல வந்து இவங்க எங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் அவங்க செய்யாம இருக்கணும் அப்படின்னா இவங்க மனுஷ உருவத்தை விட்டு வேறு உருவமா நான் மாத்திடுவேன், இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் இவரை வந்து பழைய உருவத்துக்கு மாத்திரன்னு சொல்லிடுறாங்க. அந்த கணவன் வந்துட்டு தாமாகாம் கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு சொன்ன கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு வீட்டுல இருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வந்து சில நிமிஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாய மந்திரம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த தண்ணீரை வந்து அந்த கண்ணுக்குட்டி மேல தெளிச்சதும் அந்த கண்ணுக்குட்டி வந்து அவருடைய பிள்ளையா அவங்களோட ஒரிஜினல் உருவத்துக்கே வந்து மீண்டு வந்துடுது. அப்புறம் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அந்த பொண்ணை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த கணவன் தான் மகனுக்கு வந்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. செகண்ட் கண்டிஷனா தூங்கிட்டு இருந்த அவங்க மனைவியை வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவங்கள வந்து மாயாஜாலம் யூஸ் பண்ணி அவங்கள ஒரு மானா மாத்திடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த மானத்தை கூட்டிட்டு ஊரு ஊரா சுத்திட்டு இருக்காரா. இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்ச உடனே அந்த பூதம் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுதாஹா, உங்களுடைய ஸ்டோரி அவ்வளவு சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வணிகனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா இருந்ததுல மூணு பங்குல ஒரு பகுதியை வந்து குறைச்சிடுச்சான். இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவதா வந்த கணவன் ரெண்டு வேட்டை நாய்களை பிடிச்சிட்டு வந்தாரு இல்லையா, அந்த கணவன் பூதத்துக்கிட்ட போய் முறையிடுறாங்க. என்ன அப்படின்னா, முதல் கண்ணாவன் சொன்ன ஸ்டோரி மாதிரியே இப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அது எதை பத்தின கதைனா, அதுவும் என்னுடைய வாழ்க்கையில நடந்த கதை தான். இதோ இங்க பாரு, என்கிட்ட இருக்க ரெண்டு வேட்டை நாய்கள் இருக்கு இல்லையா, இது யாரும் இல்ல என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தான். இவங்க மனுஷங்களா இருந்து எப்படி வேட்டை நாய்களா மாறினாங்க அப்படின்ற என்னுடைய ரியல் லைஃப் ஸ்டோரியை தான் உன்கிட்ட சொல்ல போறேன். அந்த ஸ்டோரியை நான் சொல்லணும் அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரியே நீ அந்த பணக்கார வணிகனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில இருந்து ஒரு பகுதி நீ குறைச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூதமும் வந்துட்டு பரவாயில்லையே, மனுஷங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் நடக்குது, இந்த கதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உன்னுடைய கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன், நீ உன்னுடைய கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு அந்த பூதம் சொல்லிட்டு இருக்கா. அந்த கதைய அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் ஷாரஜத். ஷாரஜர் தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய தங்கைக்கும் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த இரண்டாவது கணவனுடைய சகோதரர்கள் எப்படி வேட்டை நாய்களா மாறினாங்க அப்படின்ற கதைய ஸ்டார்ட் பண்ணதோடய ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. ஏன்னா அவங்க எந்த கண்டிஷன்ல மன்னரை மேரேஜ் பண்ணிட்டு அங்க வந்து அவங்களுக்கு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு நாள் திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அடுத்த நாள் காலையில அவங்களுடைய உயிரை துறந்துடணும் அப்படின்ற கண்டிஷன்ல தான் இவங்க ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டோரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பொழுது விடிஞ்சிருச்சு. பொழுது விடிஞ்சதும் தன்னை கொன்னுடுவாங்க அப்படின்ற அந்த மரண பயத்திலேயே ஷாரியஜர் ஷாரியர் மன்னரை ஏக்கத்தோட பாக்குறாங்களா. ஆனா ஷாரியர் மன்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சகோதரர்கள் எப்படி வேட்டை நாய்களா மாறினாங்க அப்படின்ற கதையை கேட்கறதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். அக்கா கதை சொல்றத ஸ்டாப் பண்ணதும் தங்கை துன்யாஜத் வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க, அக்கா கதை சொல்லுங்க ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஷாரியஜத் சொல்றாங்க, என்னுடைய வாழ்நாள் முடிய போகுது, இப்போ என்ன கொலை பண்ண போறாங்க, நானு உனக்கு இந்த ஸ்டோரிய கண்டினியூ பண்ணி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஷாரியர் மன்னர் அவர் வந்து எனக்கு இன்னைக்கு என்னுடைய மரணத்துல இருந்து எனக்கு ஒரு நாள் விடுப்பு கொடுத்து இன்னைக்கு நைட் வரையும் நான் உயிரோட இருக்க அவகாசம் கொடுக்கணும், அப்பதான் நான் வந்து இன்னைக்கு நைட் இந்த ஸ்டோரியை நான் சொல்லி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஷாரியஜத்தினுடைய கோரிக்கையை புரிஞ்சுக்கிட்ட ஷாரியர் மன்னர், சரி உன்னுடைய மரணத்தை நானு நாளை காலை வரைக்கும் நான் தள்ளி போடுறேன், இன்னைக்கு நைட் நீ இந்த ஸ்டோரியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஷாரியர் மன்னர் அரசவைக்கு வந்ததை பார்த்துட்டு அவர் வந்து தன்னுடைய மகள் எப்படி உயிர் பிழைச்சா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக வேக வேகமா அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தன்னுடைய மகள்கள் கிட்ட பேசுறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய அறிவு திறமையால எப்படி அவங்களுடைய மரணத்தை வென்றாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. அதை கேட்டதும் அமைச்சருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அன்னைக்கு ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா அரசர் அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமா செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு சீக்கிரமாவே போயிடுறாங்களாம் ஷாரியஜத் சொல்லக்கூடிய அந்த கதையை கேட்கறதுக்காக. ஷாரியஜத் அந்த இரண்டாவது கணவன் சொல்லக்கூடிய ஸ்டோரிய சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அது என்ன ஸ்டோரின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.
இன்னைக்கு சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.